ஸோ இந்த கோவிட் நைன்டீனால நம்ம 21 days வந்து எல்லாருமே வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். ஸோ நம்ம உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ வார்ம்அப்பாக இருக்கோ அவ்வளோக்கு நம்ம உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அது கோவிட் நைன்டீன்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்கும் அது ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டில் எப்படிலாம் ஒர்க் அவுட் போடலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ பிகினர்ஸ்க்கும் சரி ப்ரோஸ்க்கும் சரி நிறைய பேருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸே வச்சு எப்படிலாம் ஒர்க் அவுட் போடலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் போடலாம், அப்புறம் ஒரு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 minutes வீடியோவில் காட்டுறேன் நான். ஸோ ஃபைனலாக வீடியோ முடியும் போது ஒரு சின்ன டிப்ஸோட முடிப்பேன். ஹெல்த் டிப்ஸோ இல்லை ஃபிட்னஸ் டிப்ஸோ இல்லை பாடி கண்டிஷன் டிப்ஸோ அதோட முடிப்பேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம்அப்லேருந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செஸ்ட் ஒர்க் அவுட் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் புஷ்அப்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் புஷ்அப்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது அது எல்லாத்தையுமே நான் எப்படி பண்ணுறதுனோ பிகினர்ஸ்க்கும் சரி ப்ரோஸ்க்கும் சரி எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாசிக் புஷ்அப்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வார்ம்அப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் பிகினர்ஸ் வந்து ஒரு 20 counts போடுங்க, ப்ரோஸ் எல்லாம் ஒரு 40 counts போடுங்க. ஸோ இப்போ நம்மளோட ஹேண்ட் லென்த் இப்படி இருக்கணும், அண்டு அப்புறமா நம்ம கோரை டைட்டாக வச்சுக்கோங்க, ப்ளூ தத்து வச்சுக்கோங்க, செஸ்ட் வந்து முன்னாடி வந்து 1. ஓகே, ஸோ இப்போ 20 counts போட்டிங்கன்னா 15 to 20 seconds ரெஸ்ட் விடுங்க, அப்புறமா 15 to 20 seconds முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட்டு செட்டு. ஸோ இது மாதிரி 3 sets பர் இது ஒரு எக்ஸசைஸ். கிளாசிக் புஷ்அப் வந்து நிறைய பேர் ப்ரோஸ் கரெக்டாக போட்டுருவாங்க, பிகினர்ஸுக்கு வந்து கிளாசிக் புஷ்அப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ கிளாசிக் புஷ்அப்பை நம்ம வந்து பிகினர்ஸுக்கு எப்படி சொல்லி தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஹேண்டோட லென்த்தை வந்து இந்த லென்த் வச்சுக்கோங்க. லைக் லென்த் வந்து பார்த்தோம்னா இந்த அளவு லென்த் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட நீயை வந்து டவுன் பண்ணிக்கோங்க, நீயை வந்து ஃப்ளோரில் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. நீயை டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ இதை வந்து பேசிக்காக இதை கற்றுக்குறவங்க ஃபஸ்ட்டு பண்ணலாம், புஷ்அப் பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீயை டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கோரை டைட் பண்ணிக்கோங்க, செஸ்ட்டை மட்டும் ஃப்ளோரை தொடணும் மலத்துக்கோங்க, செஸ்ட்டை மட்டும் ஃப்ளோர் தொடணும் மலத்துக்கோங்க. ஸோ இது வந்து கற்றுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து பிகினர்ஸுக்கு இது சின்ன ஒரு இது. நெக்ஸ்ட் நம்ம வந்து சர்க்கிள் புஷ்அப். ஸோ சர்க்கிள் புஷ்அப் எப்படி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம், சேம் ஹேண்ட் லென்த் இப்படி வச்சுக்கோங்க, நம்மளோட ப்ளூட் மேலே இருக்கும் லெஃப்ட் லென்த்து இருக்கும், கோரை வந்து டைட்டாக வச்சுக்கோங்க, கோர்னா வந்து ஆப்ஸ், ஆப்ஸை தான் கோர்னு சொல்லுவோம். ஸோ ஹேண்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் டு த லெஃப்ட் டு ஃபோர் கவுன்ஸ் டு த ரைட் டு 4 கவுன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கிறவங்க சர்க்கிளாக கூட இது இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 1 அண்ட் டைமண்ட் டைமண்ட் 2 திரும்ப கை தெரியுமா 1 திரும்ப டைம் 2 திரும்ப கை முடியுமா 1 திரும்ப டைம் 2 ஸோ இப்போ 20 seconds கேப் போட்டாச்சு, 20 seconds இப்போ ரெஸ்ட்டில் இருந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற புஷ்அப் வந்து ஆர்ச் புஷ்அப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ச் புஷ்அப் பண்ணும்போதே உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்படி கை வைக்கிறது தான் ஆர்ச், அதை தான் நம்ம இப்போ புஷ்அப் போட போகிறோம். ஸோ இப்போ சேம் ஒயிட் க்ரூப்பாக ஹேண்ட் லென்த்து ஒயிட் க்ரூப்பாக வச்சுக்கோங்க, ஹேண்ட் லென்த் ஒயிட் க்ரூப்பாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரைட் சைடு போகிறவங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இப்போ லைக் விஷயம் We'll be right back.
25 seconds gap, okay. So, next, rest ku apuram, ipo namma poda porathu negative push up. Idu chest full pull, adhaavadhu namma chest full and full tighten pannuvom. Full chest full workout aagudhu dhaan vandhu indha push up pannuvom. So, idu eppadi porradhunu clean ah explanation kudukura. Ready nu vaduvanga. Normally classic push up edukkura mariye nammoda hand length vechikkanum. Hand length ipdi vechikitte நம்மளோட கோரை டைட் பண்ணுங்க, க்ளூட்டை தூக்குங்க, கால் இடி வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் பண்ணுங்க, பொறுமையா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கும், பொறுமையா இருக்குங்க, எக்ஸ்ப்ளோசிவா தூக்கணும் மேலே, ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்குங்க, பொறுமையா இருக்குங்க, எக்ஸ்ப்ளோசிவ். இதே நம்ம மூணு செட்டு போடுறோம், மினிமம் 10-12 கவுண்ட்ஸ் போடுங்க. ஒரு ஒரு கவுண்ட்டையும் வந்து ஒரு கீழே இறங்கும் போது மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸுக்கு இறங்குங்க. மேலே தூக்கும் போது சடனாக 1 செகண்ட் கூட கேப் இருக்கக்கூடாது, சடனாக எக்ஸ்ப்ளோசிவாக தூக்கணும். அதுதான் நெகட்டிவ் புஷ்அப் போட ஃபுல் கோர் அவுட். ஓகே, இப்போ 20 செகண்ட்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட்டு என்ன புஷ்அப் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளைன்டு புஷ்அப் இல்லைனா இன்க்ளைன் டைமண்ட் புஷ்அப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லோயர் நம்மளோட லோயர் செஸ்ட்டுக்கு இது நல்லா ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வேண்டியது ஒரே வரும் 2-2 சார் மட்டும். ஸோ இப்போ நம்ம கையில் வந்து டைமண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க, டைமண்ட் ஷேப்பில் வந்து சேர் இங்கே இப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிக்கிட்டு சேம் லென்த்து உங்கள் கோரை டைட் பண்ணிக்கோங்க, ப்ளூடூத் தூக்கிக்கோங்க. ஃபேஸ் ஃப்ரெண்ட்டில் எப்போ ஃபேஸ் வந்து புஷ்அப் பண்ணிக்கும் போது ஃப்ரெண்ட்டை பார்த்த மட்டும் தான் இருக்கணும். கீழே வரணும், கீழே வரணும். ஸோ இதை வந்து இந்த புஷப்பை வந்து பிகினர்ஸ்லாம் ஒரு 10-12 கவுண்ட்ஸ் போடுங்க, ப்ரோஸ்லாம் வந்து மினிமம் 20 கவுண்ட்ஸ் போடுங்க, அப்போ தான் நல்லா வார்ம்அப் ஆகும். ஸோ வார்ம்அப் ஆகிட்டு 20 செகண்ட்ஸ் கேப் இருங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து இப்போ நம்ம இன்க்ளைன் பார்ப்போம், அதே மாதிரி இப்போ வந்து டிக்ளைன் பார்க்கலாம். ஸோ அதை எலிவேட்டர் புஷப்லாம் போடுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் செஸ்ட்டு, அப்பர் செஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி தான் நம்ம இந்த புஷப் போடுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து இதுக்கும் ஒரு சார் மட்டும் தான் ஆகும், சேம் லென்த்து ஃபுல்லாக ஃபுல் டவுன் ஃபுல் அப். ஸோ சேம் அதேமாரி பிகினர்ஸ்லாம் இதை வந்து 10-12 கவுண்ட்ஸ் போடுங்க, ப்ரோஸ்லாம் வந்து 20 கவுண்ட்ஸ் மினிமம் போடுங்க. அப்போ ஜஸ்ட்டாக நல்லா வந்து வார்ம்அப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஏன்னா எப்பவுமே வீடியோ எண்டில் ஒரு சின்ன டிப்ஸோட முடிக்கிறது. ஸோ இந்த வீடியோக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நிறைய பேர் நிறைய மேல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கீழே லோயர் செஸ்ட் டெவலப் ஆக மாட்டேங்குது, நிப்பிள் பெருசாக இருக்குது, ஸோ மேல் பூப் இருக்க நிறைய பேர் வந்து நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் அண்ட் டிப்ஸ்னு சொல்கிறேன், அதுக்கு சின்ன ஒர்க் அவுட்டாக சொல்லித்தரேன். அதை நீங்கள் டெய்லியாக ரெகுலராக ஒரு 20 கவுண்ட்ஸ் டெய்லி அட்லீஸ்ட் 20 கவுண்ட்ஸ் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் தரும் அப்படியே. ஸோ இப்போ அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லோயர் செஸ்ட் வளரணும், டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ரெகுலராக செஸ்ட்டு போட்டால் மட்டும் போதாது, ரெகுலராக டயட்லேருந்து ரெகுலராக ஆப்ஸ் போடணும். ஸோ மேலே எவ்வளோ ஆப்ஸ் உங்களுக்கு வளரும், அவ்வளோ உங்களோட செஸ்ட்டு வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற செஸ்ட்டு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸசைஸும் சொல்லிக்கிறேன், இந்த எக்ஸசைஸ்லேருந்து நம்ம வந்து லோயர் செஸ்ட்டை கொஞ்சம் வந்து மெல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னென்னா இதுக்கு வந்து இந்த இது வந்து கிளாசிக் புஷ்அப் மாதிரியே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் நம்ம இதோட லென்த்து வந்து எப்படி இருக்கணும்னா, ஹேண்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, இது பாம் மாரி, இது பாம் மாரி ஹேண்டு ஃபுல்லாக இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து இவ்வளோ தான் லென்த்து, முன்னாடி நம்ம இவ்வளோ வச்சா கிளாசிக்கு, இதுக்கு சின்ன லென்த்து தான் போகும். லெக்கும் வந்து இப்படி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நம்மளோட ப்ளூட்டுனா பட்டைக்ஸை தான் ப்ளூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூட்டை வந்து மேலே தூக்கிக்கோங்க, நம்மளுடைய நீ டவுன், நீ ஆனால் ஃப்ளோர் போகக்கூடாது, நீ டவுன் இருக்கணும், ஃப்ளூட் மேலே இருக்கணும். அப்படியா, பாடி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஸோ நம்மளோட நம்ம எப்படி கீழே புஷ்அப் பண்ணுவோம்னா, இது ஃப்ரண்ட் வரணும் தூக்கணும், ஃப்ரண்ட் வரணும் தூக்கணும், ஃப்ரண்ட் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு, நான் சின்ன டிப்ஸோடவும் முடித்தேன். ஃபு, நல்ல வார்ம்அப்பாக இருக்கு பாருங்கள். ஸோ இதுமாரி நீங்கள் டெய்லி ரெகுலராக வீட்டில் பண்ணாலே போதும், ஜஸ்ட்டு 30 மினிட்ஸு, 24 ஹவர்ஸ் சும்மா தான் இருக்கும் நம்ம.
தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம எதனா ஒர்க் அவுட் போட்டோம்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகலாம், நம்மளும் ஸ்ட்ரென்த் ஆகலாம். ஸோ உடம்பு பாடி ஹீட் ஆகுறதுனால வைரஸும் நம்மளை அட்டாக் ஆகாது. ஸோ நம்ம ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங்க்.